நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1:8. அன்று ஓர் ஓய்வு நாள் இயேசு வயல்வெளியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததையும் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அற்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சிந்தனை: வேண்டா பெண்டாட்டி, கைப்பட்டால் குற்றம், கால்பட்டால் குற்றம் என்ற உறவு நிலையே பரிசேயர்கள் இயேசுவோடு கொண்டிருந்தனர். இதனால் இயேசுவும் அவருடைய சீடர்களும் எது செய்தாலும் குற்றமாகவே பார்க்கின்றவர்களாக பரிசேயர் இருந்து வந்தனர். இந்த வகையிலேயே இன்றைய நற்செய்தி வாசகத்தையும் நோக்கலாம். பசியாயிருந்த சீடர்கள் வயல்வழியே சென்று கொண்டிருந்த போது கதிர்களை கொய்து தின்று கொண்டு சென்றனர். அது ஓய்வு நாளாகவும் இருந்ததனால் இதை கண்ட பரிசேயர்கள் அவர்கள் மேல் குற்றம் சுமத்துகின்றனர். அப்போது இயேசு தம் சீடர்களுக்காக வாதாடுகின்றார். அவ்வேளையில் இயேசு பழைய ஏற்பாட்டு ஆதாரங்கள் இரண்டை முன்வைத்து வாதாடுகின்றார். இந்த ஆதாரங்கள் இரண்டும் பரிசேயர்களுக்கு தெரியாதிருக்க நியாயமில்லை, தெரிந்திருக்கும். சில வேளைகளில் அவை இயேசுவுக்கு தெரியாதிருக்கும் என்று பரிசேயர்கள் நினைத்திருக்கக்கூடும். எது எவ்வாறாக இருந்தாலும் யாரெவர் செய்கின்றார்கள் என்று பார்ப்பதிலும் பார்க்க ஏன் செய்கின்றார்கள் என்று நோக்குவது சாலச் சிறப்பானதாகும். சட்டங்கள் மனித வாழ்வின் ஒழுங்குமுறைக்கு அவசியமாகும். அதே வேளையில் அந்த சட்டங்கள் மனிதர்களுக்கு சுமையாகவும் இருக்கக்கூடாது. குறிப்பாக சமய சட்டங்கள் மனிதர்களை அடிமைப்படுத்தக்கூடாது. எனவே ஒருவர் சட்டத்தை மீறுகின்ற போது யார் அவர் என்று பார்த்தோமென்றால் சில வேளைகளில் விசாரணையே இல்லாமல் குற்றவாளி என்று கணித்து தீர்ப்பையும் வழங்கிவிடலாம். ஆனால் ஏன் அவர் மீறினார் என்று பார்த்தோமென்றால் அங்கு விசாரணைகள் இடம்பெறும். அதனாலே அவர் எந்த வேளையிலும் குற்றவாளி என்று தீர்ப்பிடவும் முடியாது. அவர் பக்கத்தில் நியாயமும் இருக்கலாம். மேலும் பொதுவாக சட்டத்தின் முன் அனைவரும் சமமென்றாலும் ஒருவர் சட்டத்தை மீறுகின்ற காலம், நேரம், சூழல், இடம் வேறுபட்டது. அவற்றை தனித்தனியாக நோக்க வேண்டும். அப்போது அங்கே ஒவ்வொரு குற்றவாளியும் மதிக்கப்படுவர். சட்டத்தை மீறும் எல்லாரும் எல்லா வேளையிலும் குற்றவாளிகளாக இருக்கவும் மாட்டார்கள். இத்தகைய பார்வை நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. யார் எவர் குற்றம் செய்தார் என்று நோக்குவதிலும் பார்க்க ஏன் அவர் குற்றம் செய்தார் என்று நோக்கும்போது சில வேளைகளில் முழு சமுதாயம் கூட குற்றவாளியாகலாம். அதாவது ஒருவர் தவறு செய்வதற்கு சமூகமும் பொறுப்பாக இருக்கலாம். சில வேளைகளில் எமது ஆலயங்களிலும் இவ்வாறு இறுக்கமான சட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதால் அல்லது அனைவரையும் அதே சட்டத்துக்கு ஒரே மாதிரி உட்படுத்துவதால் அங்கும் மனிதாபிமானம் மதிக்கப்படாமல் போகலாம். சட்டங்கள் மனிதனுக்காகவே, மனிதன் சட்டத்துக்காக அல்ல. இதனை எல்லோரும் மதிக்க வேண்டும். அதே வேளையில் இதனை பலவீனமாகவும் கொள்ளக்கூடாது. செபம்.
பலி ஒப்புக்கொடுப்பதிலும் பார்க்க கீழ்ப்படிதலே மேலானது என்பதை ஆண்டவரே உணர்ந்து வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.